பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அப்ப சந்தோஷமா தான் இருக்கணும், சரியா? இல்லைங்க, ஒரே பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, கண்ணீரா வருது. இந்த நினைச்சா அதை நினைச்சாலும் அப்படி நிந்திக்க நடுவில், நெருக்கத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேன். அது மாதிரி கலங்குறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் தர்றார். ஏசாயா 25:8 கர்த்தராகிய தேவன் எல்லார் முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். என் அதுக்கு தான் நான் சிலுவைக்கு போனேன், அதுக்கு தான் நான் என்னை பாடுபட ஒப்பு கொடுத்தேன். நீ அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் நிந்தையை நான் மாற்றுவேன். இன்றைக்கு நிந்தை அவமானம் நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறல, அது அப்படியே நிலைச்சிருக்காது, நான் அதை மாற்றுவேன். ஏன்னா நான் உனக்காக நிந்திக்கப்பட்டு சிலுவையில் நிந்தைகளை அவமானத்தை சுமந்திருக்கிறேன். எதுக்கு? உனக்காகத்தானே, என் பிள்ளைகளாகி உங்களுக்காகத்தானே நான் சிலுவையில் நிந்தைகள் அவமானத்தை சகித்தேன். அப்போ நிந்தையை நான் மாற்றுவேன். நீ விசுவாசிக்கிறியா? கண்ணியை தொடச்சிக்க, நான் உன்னை தொடச்சி விடுறேன். கண்ணீரை நான் தொடைக்கிறேன். நீ அழாத, நீ கலங்காத, எனக்குள்ள நீ சந்தோஷமா இரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இரு. நான் நிந்தையை மாற்றி நிந்திக்கப்பட்ட இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன். அந்நாள் நிந்திக்கப்பட்ட இடத்துல கனப்படுத்தினல்ல, அதனால உன்னை உயர்த்துவேன், பயப்படாத. தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு அற்புதமான தகப்பன் நீரப்பா. எங்கள் நிந்தையை மாற்றுகிற நல்ல தாயுள்ளம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நேசரப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த கண்ணீரை எல்லாம் மாற்றி நிந்தைகளையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்கிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகளுடைய கண்ணீரை துடைத்தருளும், உம்முடைய மகனுடைய கண்ணீரை துடைத்தருளும், அவருடைய நிந்தையை மாற்றி அருளும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.